brilliant. I still don't believe this is real, to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Vidhi Sutra. I wanted to do something that is so big and so great. And I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we're all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole. என்ன சார் அது, திருப்பி சொல்லுங்க. இது தமிழ்ல கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனா ஸ்ட்ரிக்டா பதில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஐ திங்க் ஒன், தேங்க்யூ, நீங்க சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்க அந்த படம் எங்கேயே எடுக்கலாம் எடுத்தா திஸ் அ ஹோல் கண்ட்ரி தட்ஸ் தேர் டு வாட்ச் யூ. அண்ட் ஐ திங்க் டுடே பவுண்டரிஸ் ஆர் பிரேக்கிங் வெரி வெரி குவிக்லி. இட் டசன்ட் மேட்டர், நீங்க மதுரையில் ஒரு கதை சொன்னா கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி லக்கி டைம் டு பி அ ஃபில்ம் மேக்கர், லக்கி டைம் டு பி ஆக்டர்ஸ். அண்ட் I wish all the new filmmakers all the best. ஒரு 2-3 hours சொல்லலாமா அது? அது ஸ்டே மீடியால சொல்றேன். Thank you. இப்ப செப்பினந்த தெலுங்குல சொல்லல, ஹைதராபாத்ல சொல்லுங்க. பாய். கே பெரிய ஃபேன். நான் வந்து தேசிங் அண்ணன் வந்து நானோட சேர்ந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்ல ஏதாவது போவோம், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டை கிடைக்காது, கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன், வேற லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பி, ஹாப்பிண்ணா. கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்க போது. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ.